வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாமோதரன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து வடை. உளுந்து வடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். உளுந்து வடைக்கு தேவையானது ஆனியன், கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாய். இப்போ உளுந்து அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து இப்படி அரைச்சிக்கிடணும், கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கிடணும். அது கூடவே உப்பு போட்டு அரைச்சிருக்கேன், அது கூட மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய், இது இஞ்சி, கறி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு, இப்போ ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயிலுக்கு ஹீட் ஆனதும் கையில் ஒரு லைட்டாக இப்படி தண்ணி லைட்டாக தொட்டுக்குங்க. தொட்டுட்டு அதை எப்படி தட்டி போட்டுக்கோங்க. கையில் ஒரு வடைக்கு ஒருக்கா தண்ணி தொட்டுக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாது. மறுபடியும் அந்த திருப்பி போட்டுக்கலாம் வடையை. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த கோல்டு கலர் ஆனதுக்கப்புறம் வடையை எடுத்துடணும். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடுவோம். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.